இந்தியா முழுக்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் நல்லா கொண்டாடிட்டுருக்கோம். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஏன் கொண்டாடுறோம், அதனோட வரலாறு என்ன, அதனோட பூஜை எப்படி வந்தது, அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் தேவி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை சிவன் முருகனுக்கு விநாயகர் விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறார். ஆவணி மாதம் வர வடப்பிறை சதுர்த்தியில் விரதம் இருந்து அவர் ஆசனத்தில் அமர வச்சு அலங்காரம் செஞ்சு பிராண பிரதிஷ்டையுடன் புஷ்பம் அருகு நைவேத்தியம் அதெல்லாம் செலுத்தி தூப தீப ஆராதனை காட்டி பக்தியோடு யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நல மகாராஜா விநாயகர் விரதம் இருந்து தமயந்தியை மனமுற்றார். பஞ்ச பாண்டவர்களும் இந்த சதுர்த்தி விரதம் இருந்து தான் இழந்த சாம்ராஜ்யத்தை திரும்ப பெற்றாங்க. ஒரு முறை கைலையில் குள்ள உருவத்தில் இருக்கிற விநாயகரை பார்த்து சந்திரன் வந்து கேலியும் கிண்டலும் செய்கிறார். அதனால் கோபமுற்ற விநாயகர் சந்திரனை யாரெல்லாம் சதுர்த்தியை தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அளவற்று துன்பம் உண்டாகும், சந்திரனை ஒளி இழப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுறார். சந்திரன் விநாயகருக்கு மன்றாடி பிரார்த்தனை செய்கிறார். அதுக்கப்புறமா நீ வளர்ந்து தேய்வாய், அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிற சதுர்த்தியில் யாரெல்லாம் விரதம் இருந்து விநாயகருக்கு பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற துன்பம் எல்லாம் விலகும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான் சொல்கிறார். அந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இப்போ பிள்ளையாருக்கு நான் குங்கும மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் வஸ்திரம் சாத்துறேன். வஸ்திரம் சாத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ருபி காயின் எடுத்து பிள்ளையாரோட தொப்பையில் வச்சுருங்க. 1 ருபி காயின் இல்லைன்னா 5 ருபீஸ் காயினும் வைக்கலாம், அது வைக்கணுன்றது ஐதீகம். அதுக்கப்புறம் ஒரு மணப்பலகை எடுத்து அதுக்கு மேலே அரிசி மாவால் ஒரு கோலம் போட்டு அதை அந்த எங்கே விநாயகர் பெருமானை வைக்க போகணும் அந்த இடத்துல வச்சுட்டேன். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையாரை வச்சு வழிபடுறது வழக்கம், அதனால் அந்த பிள்ளையாரை வச்சு வந்து வழிபட்டுருக்கேன். குத்துவிளக்கு வைக்கிறதுக்காக 2 பக்கமும் மணப்பலகையை போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடில் பூஜா பெல், ரைட் சைடில் பஞ்சபாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வெத்தலை வச்சு மஞ்சள் பிள்ளையாரை வச்சு அதில் குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சு அந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன பூ இருக்குதோ அந்த பூவை அவருக்கு சாத்திட்டு நீங்கள் வச்சு வழிபடுற பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு உகந்த இந்த அருகம்புல்லை அவருக்கு சாத்துறேன். இருக்க பிள்ளையாரே வச்சு வருஷம் வருஷம் வழிபடுறது வழக்கம். நீங்கள் மண் பிள்ளையார் வாங்கி வச்சு வழிபடுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு வாங்கி எடுத்துகிட்டு வாங்க, வரும்போது ஆரத்தி காட்டி அது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு எத்தனை நாள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். இப்போ இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் அந்த எல்இடி லைட் வந்து எரிய வந்த அகல் லேம்ப்பு. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவரை சுற்றி இந்த வளைய மாதிரி வச்சு வழிபட்டு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணி அவருக்கு பின்னாடி வச்சேன். அதே போல் நான் பூஜைக்காக காட்டுறதுக்காக தான் வெறும் அருகம்புல் மட்டும் வச்சுருக்கேன். எருக்கம்பூ மாலை ரொம்ப முக்கியம், எருக்கம்பூ மாலை மறக்காமல் சாத்துங்க. பூஜைக்கு குங்குமம் மஞ்சள் ரொம்ப முக்கியம், அதையும் பிள்ளையார் முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு நான் வந்து பஞ்சதீபம் வச்சு ஏற்றலை, 2 தீபம் தான் ஏற்றிருக்கேன், ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் மட்டும்தான் ஏற்றிருக்கேன். ஒரு பிளேட்டில் வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், மோதகம், பொரி உருண்டை, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், என்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போது தூபம் காட்டிட்டேன். தூபம் காட்டிட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுப்பூஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே, பூக்கள் எல்லாமே பிள்ளையார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அதெல்லாமே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெல் அடிச்சுட்டு ஆர்த்தி காட்டுங்க. எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.